ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி அதிகப்படியான முடி உதிர்வை ஒரே வாரத்திலே கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டு இரண்டாவது வாரத்தில் முடியை நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர வைக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான எண்ணெய் எப்படி தயாரிக்கலாம்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த எண்ணெய் முடி உதிர்வை நிறுத்துவதோடு மட்டும் இல்லாமல் அடர்த்தியாக முடி வளர்கிறதுக்கும் சரி முடி நீளமாக வளர்கிறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை எப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி விட்டமின் இ கேப்சூல் எவியான் ஃபோர் ஹண்ட்ரட் எம்ஜி எடுத்திருக்கேன் இது எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஈஸியாக இதனுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து கேப்சுலோட ரேட் வந்து பதிமூணு ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் இதிலிருந்து நான் ஒரு ஆறு கேப்சூல் மட்டும் தான் எடுத்து இன்றைக்கி பயன்படுத்த போகிறேன் இந்த கேப்சூல் இப்போ எப்படி பயன்படுத்தணும்னா இந்த மாதிரி ஒரு பின் எடுத்துங்க அந்த கேப்சூலில் லைட்டாக குத்தி விட்டிங்கன்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஆயில் வர ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு டிராப்ஸ் ஆயில் தான் வரும் விட்டமின் ஆயிலில் அதிகப்படியான ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இது நம்முடைய பழுதடைஞ்ச முடியோட வேர் கால்களை சரி செய்து முடி உதிர்வை நிறுத்தி முடியை வேகமாக வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாகவே நிறைய பேருக்கு தலைமுடி வந்து ட்ரையாக இருக்கும் அந்த ட்ரைனஸை போக்கிட்டு தலைமுடிக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுத்து முடியை நல்லா ஷைனிங்காக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த விட்டமின் இ கேப்சூல் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தலைமுடி உதிர்வு வரது காரணம் ஸ்டால்ப்பில் வந்து அந்த இச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பொடுகுகள் இருக்கும் அந்த பொடுகுகளையும் சரி செய்யும் இன்னும் இன்னும் குறிப்பாக முடியோட அதாவது நுனி முடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிளவுகள் இருக்கும் அதாவது ஸ்பிளிட்டட்னு சொல்லக்கூடிய அந்த பிளவுகள் இருக்கும் அந்த பிளவுகளையும் சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த விட்டமின் இ ஆயிலுக்கு உண்டு இப்போ ஆறு கேப்சூலிலேருந்து நான் எண்ணெய் எல்லாமே எடுத்துட்டேன் தான் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன் ஆலிவ் எண்ணெய் இல்லை உங்ககிட்ட அப்படின்னா நீங்க பாதாம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் சொல்லக்கூடிய ஆமனுக்கு எண்ணெய் விளக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதுக்கு அடுத்ததாக ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு ஆம்லா ஆயின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு டாபர் தான் யூஸ் பண்றேன் நீங்கள் வேற எந்த பிராண்ட் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் கரெக்டான ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு டீஸ்பூன் டாபர் ஆயிலுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டமின் இ ஆயில் ஒரு டீஸ்பூன் கேஸ்டர் ஆயில் விளக்கண்ணெய் எடுத்துருக்கேன் மித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருப்பேன் நெல்லிக்காய் எண்ணெயோட விட்டமின் இ ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத் கொடுக்கும் உங்களுக்கு முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும் குவிக்கும் அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டபுள் பாய்லர் மெத்தட் சொல்லக்கூடிய கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அது மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த எண்ணெயை வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்லோவாக வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கணும் இந்த எண்ணெய் அதிகமானது தீயில் வந்து வைக்கக்கூடாது இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ண பிறகு உடனே எடுத்துடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதே தண்ணியிலே அந்த எண்ணெய் இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை நம்ம ஆற விட்டுடலாம் ஆற விட்டதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை நீங்கள் அப் டு ஒரு மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு பயன்படுத்த முடியும் வெளியில் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு பயன்படுத்தலாம் எந்த விதத்துலையும் உங்களுக்கு கெட்டு போகாது இப்போ இந்த எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு இந்த எண்ணெயை இப்போ எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் இந்த எண்ணெயை நீங்கள் ரெண்டு விதத்தில் பயன்படுத்தலாம் அதாவது ரெகுலர் ஹேர் ஆயிலாகவும் பயன்படுத்தலாம் இல்லைனா நம்ம தலைக்கு தேய்ச்சிக்கூடிய எண்ணெயாகவும் பயன்படுத்தலாம் இதே இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மெத்தட் தலைக்கு தேய்ச்சி குளிக்கக்கூடிய எண்ணெயை அப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் இந்த எண்ணெயில் கொஞ்சமாக எடுத்துங்க எடுத்துட்டு உங்களுடைய முடியில் தடவுறீங்களோ இல்லையோ முடியோடு வேர் கால்களில் நல்லா தடவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தேய்ச்சி விடுங்க அதாவது சர்க்குலர் மோஷனில் மைல்டாக தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நைட் அப்படியே விட்டுவிடுங்க ஓவர் நைட் விட்டதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நீங்கள் அதை வந்து மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தொடர்ந்து பண்ணுங்க ஒரே வாரத்துல கம்ப்ளீட்டாக எப்பேர்ப்பட்ட முடி விதிவி இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வாரமும் கன்டினியூவாக இது வந்து தடவிட்டே வாங்க உங்களுடைய முடியோட வளர்ச்சியில் உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் கா பார்ப்பீங்க அப்புறம் இதை நீங்கள் ரெகுலர் ஹேர் ஆயிலாகவும் வெளியில் போகும்போது அப்ளை பண்ணலாம் எந்த விதமான பேட் ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே வரவே வராது அது மாதிரி ஸ்டிக்கினஸ் எந்த விதமான பிசுபிசுப்பு தன்மையும் இல்லை இதில் பயன்படுத்தியிருக்க அந்த தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயிலில் அதிகப்படியான விட்டமின் இ இருக்குது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணெய் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கேஸ்டர் ஆயில் தான் அது வந்து நம்மளுடைய முடி அதாவது ரீக்ரோத் கொடுக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தலையில் கூடிய முடி வளர்ச்சியை தூண்டும் இந்த எண்ணெய் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைமுடி இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தேடை நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு மாதத்துக்கு தடவிட்டு வரும்போது எப்பேற்பட்ட நிறைமுடியும் வந்து கருமை நிறமாக மாற்றக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது என்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறேன் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாதான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்யூ